முழுக்க முழுக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கட்சி வளர்ச்சி பெற்ற நிர்வாகிகள் உறுப்பினர் உள்ளாட்சி தேர்தல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டிடுறாங்க. நாங்கள் போட்டிருக்கோம் வேட்பாளர்களுக்கு வெற்றிக்காக நாங்கள் எப்படி எல்லாம் உழைக்க வேண்டும் பேசுறோம். அதிமுக தொடர்ந்து குழப்பம் என்பது நீடிக்குது. ரெண்டு கட்சி நடந்த இந்த தேர்தலே செல்லாதே ஒருங்கிணைப்பாளர் இல்லை இன்னே ஒருங்கிணைப்பாளர் இல்லைன்னு சொல்லி கழகத்துல பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு. இதே உங்களுடைய பார்வை அதாவது ஒன்று சொல்லுவாங்க வினை விதைத்தவன் வினை இருப்பான், அதாவது உப்பை தின்றவன் தண்ணி குடிக்க வேண்டும், தப்பை செய்தவன் தண்டனை பெற வேண்டும். நாங்கள் திணை விதைத்தவர் திணை நாங்கள் திணை இருப்போம். ஏதோ நீங்கள் அந்த பாராளுமன்ற தேர்தல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறாத காரணத்தால் எங்கள் கட்சியை போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் தான் அனுப்பி 320 பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் என் கூட தோளோடு தோல்வி இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரம் பணம் வசதி வாய்ப்பெல்லாம் தாண்டி எங்க கூட இருக்கிறாங்க. இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் தான். பணம் கொடுத்தோ காசு கொடுத்தோ மெஜாரிட்டியை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவன் சீட்டி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒருத்தராக இருக்கிறாங்க. அதான் இன்னொரு கட்சியில் அது அந்த கட்சி விட்டு நாங்கள் வந்து 5 வருஷம் ஆகுது. அங்கே இருக்கிற பல நண்பர்கள் எனக்கு முன்னாள் நண்பர்களாக சொல்லுவாங்க நீங்கள் எதுக்கு சார் அவசரப்பட்டு கட்சியாக இருக்க முடியல. அங்கே இருக்கிறது அம்மாவுடைய தொண்டர்கள் அந்த சிங்கங்கள்லாம் இங்கே கூட வந்துட்டாங்க. அங்கே இருக்கிறது அசிங்கங்கள் தான். அன்றைக்கி நடந்த அந்த அசிங்க அந்த பொதுக்குழுங்கிற பேரில் நடந்த அந்த இது மாதிரி கேள்விப்படாத அளவு நடந்த அந்த கூத்துக்கள்லாம் பார்த்துருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து அம்மா மக்கள் அம்மாவுடைய கொள்கைகளை தொடர்ந்து நிலைநாட்டிட லட்சியங்களை நிலைநாட்டிட அம்மாவின் உண்மையான ஆட்சி அமைத்திட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி இருக்கிறோம். அது தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வருங்காலத்தில் அங்கீகாரம் கொடுப்பார்கள் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் எங்கள் பணியில் தொடர்ந்து அதிமுக ஒரு கட்சி அவங்க மூணு பேரும் சொல்றது அவங்க மூணு பேரும் ஒருத்தர் நீதிமன்றம் மூலம் போட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கட்சிக்குள்ள பதவி சட்டம் போடுறாங்க. நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற இயக்கம் 5 வருடங்களாக நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம், அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுப்போம் தான் சொல்றாரோ. நாங்கள் இப்போ அந்த பதவி சண்டையில தான் நாங்கள் போகல. நாங்கள் எங்கே கட்டி நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அது சொல்லிருக்கீங்க. நாங்கள் தேர்தல் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜனநாயக முறைப்படி திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கேன். தேர்தலில் வெற்றி மூலம்தான் நாங்கள் அந்த இயக்கத்தை மீட்டெடுப்போம் சொல்லியிருக்கோம். மறுபடியும் தேர்தல்களில் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகுதான் அந்த இயக்கத்தை மீட்டெடுக்க முடியுங்கிறத நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கே தவிர, இதே மாதிரி இன்னொரு வீடு பத்திரிகிறப்ப அதில் போய் நெருப்பு கேட்குற வகையை சேர்ந்தவர்கள் நான் அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு. நாங்களாம் அம்மாவுடைய தொண்டர்கள், அந்த சிங்கத்தோடைய சிங்க குட்டிகள் நாங்கள். நாங்கள் நரி கூட்டத்தில் சேர விரும்ப மாட்டோம். ஜெயக்குமார் ஒட்டியில் விரோதியா பாகித்தார அவரை நிதியமைச்சர் யார் ஆக்கலாங்க அப்படின்னு கேளுங்க. அப்படி இல்லை, அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தான் திருடன் பிறரை நம்ப மாட்டான். அது மாதிரி யாரு துரோகி யாரெல்லாம் துரோகின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். இதெல்லாம் பார்த்து எல்லாம் சிரிக்க தான் செய்வாங்க. இன்னொரு கட்சி பிரச்சனையில நான் தலையிட மாட்டேன். திரும்ப திரும்ப சொல்றேன், ஜனநாயக முறையில தான் நாங்கள் போராடி வெற்றி பெறுவோம். அங்கு உள்ள உண்மையான தொண்டர்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் தலைவருடைய தொண்டர்கள் மிச்சம் மீதி இருந்தால் அங்கு அந்த தொண்டர்கள் இருந்தால் இதெல்லாம் சைத்துக்கிட்டு இருக்காமல்
எங்களிடம் வாழுங்க, இது அம்மாவுடைய இயக்கம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர, அந்த கட்சி இப்படி வர்றதை பார்த்து நான் அன்றைக்கே சொல்லுங்கள் எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. அது அவர்கள் பதவி சண்டையில் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதும் நாங்கள் போய் தலையிட முடியாது அப்படின்னு தான் சொல்லுவோம். இதை நாங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கிறது திமுக தான் சாதகமாக பயன்படுத்திக்கணும். தர்மயுத்தம் அவர் தொடங்கியதுக்கு பின்னாடி அப்ப ஜூலை மாதம் என்ன 2000 சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவருக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. நான் அன்னைக்கு அவருடைய துணைவியார் மறைவுக்கு நட்பு காரணமா தான் போயிட்டு வந்தேன் தவிர வேற எங்க கூட நான் தான் சொல்றேன் என்னுடைய பழைய நண்பர், அரசியல் ரீதியாக எங்களுக்குள்ளார எந்த தொடர்பும் இல்லை. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இல்லை இல்லை நான் அப்படிலாம் இருந்தால் ஓப்பனாக சொல்ல முடியும். பெரிய பொருளாளராகவே இருந்தது அம்மாவுக்கு அடுத்த பொருட்கள் இருந்தது. அதான் நடந்துட்டு இருக்கு. நான் அது சொல்லித்தானே அன்னைக்கு நயவஞ்சவர்கள் தவறாவளர் கையில் அந்த கட்சியும் சின்னமும் இருக்கு. கிளியராக பாமரர் கூட புரிகிற மாதிரி எம்ஜிஆருடைய கட்சி இன்றைக்கு அவர் படத்தில் வில்லனாக வர்ற பிஎஸ் வீரப்பா எம்என் நம்பையார் கையில் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஒரே வரியில் சொன்னேன். அதுதான் இன்றைக்கு நீடிக்குது. இன்றைக்கு அங்கே அவங்க கூட அந்த 4 பதவியில் இருந்த வரைக்கும் சண்டை சச்சரவுலாம் காமிச்சிக்காமல் இருந்தாங்க. இப்போ ஆட்சி போனதுக்கப்புறம் மீண்டும் ஒத்தை தலைமை ரெட்டை தலைமைன்னு போட்டி இருக்கு. இது அவங்க பண்ணிக்கிற தவிர நம்ம என்ன பண்ணுவோம்? அவர்களுக்காக வருத்தம் தான் பண்ணுவோம். அவங்க முயற்சி வெற்றி பெறணும் நான் வாழ்த்துறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களுடைய சின்னம் குக்கர் சின்னம். நாங்கள் வெற்றி பெறணும், அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணும், அம்மாவுடைய உண்மையான ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாங்கள் வந்து மக்கள் மன்றத்தில் நாங்கள் வந்து இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் இன்னொரு கட்சி வீணாக போகுதுன்னு நான் வருத்தம் தான் பண்ண முடியும். நாங்கள் என்ன செய்ய முடியும்? வருத்தப்பட முடியும். நீங்கள் தேர்தல் ஆணையங்கிறது இப்போ ஒரு சொத்து இருக்குது, ரொம்ப மூதாதையர் சொத்துன்னு வச்சுங்க. கோர்ட்டுங்கிற இடத்துல இருந்து தேர்தல் ஆணையம் அது அவங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்களே பண்ண முடியுமா? உங்கள் பங்க உங்கள் தாத்தா சொத்து உங்கள் பங்காளிக்கு போயிட்டு அதை அவங்க தவறாக அதை வந்து பயன்படுத்துகிறப்ப நீங்கள் என்ன பண்ண முடியும்? உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடியாச்சு. அது பழனிசாமி பன்னீர்செல்வத்துக்கு தான் அது பயன்படுத்துகிற அதிகாரம்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சொல்லவே அப்புறம் இது டிடிவி தினகரனோ இல்லை வேறு யாரோ என்ன செய்ய முடியும்? அது அவர்களாக திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை தடுக்க முடியாதுன்னு புரட்சித் தலைவர் சொன்ன மாதிரி அந்த தவறானவர்கள் அவர்களாக தெரிஞ்சனாதான் அந்த கட்சி பிடிக்கும். இல்லைன்னா வருங்காலத்தில் அடுத்து தேர்தலில் போகிறதோ அதில் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம், அப்போ அந்த கட்சியை மீட்டுட்டு போகிற நம்பிக்கையில் நாங்கள் போகிறோம். இல்லையே நான் சொல்லிட்டுறேன். இதில் நான் இருந்த கட்சி ஆமாம். இப்போ எங்கள் அவன் அம்மா அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து கோர்ட்டு மூலம் பங்காளிகளுக்கு போனதுக்கப்புறம் அதை வந்து அவங்க அந்த அந்த ப்ராப்பர்ட்டியை அழிக்கிறப்ப இங்கே வெளில நின்று தானே பார்த்து வருத்தப்பட முடியும். என்ன பண்ணுது? அன்னைக்கு இதான் கேட்டாங்க ஒரு இன்டர்வியூல, நான் நட்பு ரீதியா அவருக்கு நான் ஆதரவு காமிச்சா தினகரன் தான் அதெல்லாம் தூண்டி விடுறாருன்னு நீங்களே கேட்பீங்க, உங்களை சொல்கிறார்களே அப்படின்னு இவரே வந்து விக்னேஷே கேட்பாருன்னா திரும்ப இதுக்கு நம்ம இதுக்கு அவர்கள் நல்லா இருக்கணும், அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு தான் நான் விரும்பப்படுறேன். நான் அதே மாதிரி என்ன உடையவன் தான், என்னை பற்றி பழங்குறவங்களுக்கு தெரியும். அங்கே உள்ளவங்க நிறைய பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா அன்னைக்கே சொல்கிறேன், நான் திருப்பி சொல்கிறேன், இதை காப்பாற்ற முடியாதான்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், நான் கிருஷ்ண பரமாத்மா இல்லைங்க, தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க கையில் கொடுத்து தவறானவர் கையில் கொடுத்துட்டாங்க, அவங்க பெரும்பான்மையை பார்த்து கொடுத்துட்டாங்க. பெரும்பான்மைங்கிறது நிர்வாகிகளுடைய பெரும்பான்மையை வச்சு அந்த கட்சி கிடையாது. புரட்சித் தலைவருடைய சட்டத்திட்டம் இன்றைக்கி அவருடைய உயிலுடைய காப்பி கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட நான் பேசினப்போ என்கிட்ட இல்லை அது கொடுத்தார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பொதுச் செயலாளர் அல்லது தலைமை பதவின்னு இருக்குல்ல, இதை ஒட்டை தலைமையோ ரெட்டை தலைமையோ அதெல்லாம் இல்லை, தலைமை பதவி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். நிர்வாகிகளை யார் வேணாலும் தங்கள் பக்கம் வளைத்து கொள்ள முடியும், இது போலலாம் நடக்குன்னு ஒரு ஃபோர்சைட்டோட தீர்க்க தரிசனத்தோடு அதை இருக்காங்க. அதனால் தொண்டர்கள் தான் முடிவு செய்ய முடியும்.
அவங்க ரெண்டு பேரும் நாங்களா நீங்களான்னா தேர்தல் நீங்கள் கேட்குறதே சொல்கிறாங்க. இன்னொரு கட்சியை பற்றி இல்லை, யார் தலைமைன்னு சொல்லி ரெண்டு பேரும் தேர்தல் வச்சு தேர்தல் ஆணையம் மூலம் தேர்தல் நடத்தி உண்மையான உறுப்பினர்கள் இருக்காங்களா அதெல்லாம் செக் பண்ணி இப்படி தேர்தல் நடத்துகிறோம் நம்ம. அதே மாதிரி தேர்தல் நடத்தி வெற்றி பெற்று வந்தால் தான் முக்கியம், இல்லைன்னா வேறு வழி இல்லை. அதான் நான் சொல்கிறேன், எனக்கு முன்னாள் நண்பர்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் பழைய நண்பர், சாரி பழைய நண்பர் சொல்லிட்டேன். தொடர்ந்தா தொடர்ந்தா பேசுனா ஆமா, உங்கள்கிட்டே சொல்லுவோம் ஆமா நானே ஒரு பேசு, நம்ம எதுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அமமுக கட்சி பொறுத்தவரையும் தென் மாவட்டங்கள்லையும் சரி டெல்டாலையும் ஓரளவுக்கு அந்த கட்சியில நிர்வாகம் நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கு. எடுத்துக்கோமே மத்திய டெல்டா சவுத்ல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், இங்க ஸ்ட்ராங்கா இல்லை ஸ்ட்ராங் ஆயிடுவோம் வருங்காலத்தில். அது பலப்படுத்துறதுக்கான முயற்சிகள் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கட்சி தோன்றனிக்கே பலமா இருக்காதுங்க, வளர்ந்துதான் பண்ண முடியும். சார், தொடர்ச்சியா வந்து அதிமுகவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயமா இருந்த அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி நீக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு அப்படின்ற மாதிரி பாக்க அந்த ஆங்கிள் பாக்குறீங்க. நாங்க வந்து அம்மாவுடைய தொண்டர்கள், நாங்க வந்து சமுதாயம் மதம் இந்த மாதிரி அடிப்படையில எல்லாம் எதையும் பாக்குறது இல்லை. இது இவர்கள் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு, அவ்வளோதான் சொல்ல முடியும். தென் மாவட்டங்கள் அதிமுகவை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கா, அதை சரி பண்ணணுன்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க? நாங்கள் யாரும் 800 கட்சிக்கு போய் ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன், சட்ட ஆலோசகரா இல்லை? இது ரவீந்திரன் துரைசாமிகிட்ட கேட்டிங்கன்னா அவர் இஸ் ஆட் பர்சன் டு கிவ் அட்வைஸ், ஐ எம் ஜஸ்ட் ஏ பொலிட்டீசியன். அந்த சின்னத்துல அம்மாவுடைய தொகுதியில இருந்து அம்மாவுடைய கடைசி எம்எல்ஏ இருந்த ஆர்கே நகர்ல என்ன வெற்றி பெற செஞ்சாங்க, சரிதானே? வருங்காலத்துல அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுப்போம் சொல்லியிருக்காங்க. நாங்க ஒரு சின்னத்துல இருந்து ஜெயிச்சாதானே நாங்க அந்த கட்சியை மீட்டெடுக்க முடியும், நாங்கள் போய் அதே சின்னத்தில் போட்டிட முடியுமா? அந்த சின்னம் வந்து எம்என் நம்பியார் கையிலையும் பிஎஸ் வீரப்பா கையிலையும் இது திருப்பி திருப்பி சொல்கிறேன், நீங்கள் நின்ன சின்னமாச்சுன்னா எங்களுக்கு தேர்தல் நாளையே எங்களுக்கு உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் ஜனநாயக ரீதியாக நாங்கள் கட்சி ஆரம்பித்து தான் பண்ண முடியும், அது வரைக்கும் என்னைக்கு சாதாரண உட்காந்துருக்க முடியுமா என்ன சொல்ல முடியாது? தலைவர் இருந்தது அந்த சின்னம் முடக்கப்பட்டது. இதை நீங்க வந்து திரு பன்னீர்செல்வத்திட்டு திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னிட்ட கேட்டீங்களா? நான் என்ன சொல்ல முடியும் அதுல? 100 கட்சி பிரச்சனைங்க, நாங்க அந்த கட்சியை வந்து மீட்டெடுப்போம் சொல்றது, அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம். அப்ப நீங்க அண்ணா திமுக விட்டுருவீங்களான்னு கேட்குறீங்க, அப்ப நாங்க மீட்டெடுப்போம். அது அப்ப என்ன ஃபார்ம்ல இருந்தாலும் அதை மீட்டெடுப்போம். ஆட்சி பொறுப்பு வந்துட்டுனா அவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியப்பா, நீங்க எதனால எடப்பாடி பின்னாடி மெஜாரிட்டி நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவாங்க. ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய எல்லாம் சந்தர்ப்பங்களும் அவரை தேர்ந்தெடுத்ததே சசிகலா அவங்க தான் அப்படின்ற பொழுது அந்த தேர்வு சரியா தப்பா? அதாவது நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு கட்சி பதவிக்கோ எம்எல்ஏ பதவிக்கோ நீட் தேர்வு மாதிரி தேர்வு வச்சு யாரும் கொண்டு வரணும் இல்லை, அந்தந்த ஏரியாவில் அரசியல் ரீதியாக செயல்படுறவங்க தான் அவங்க பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ், அவங்க பொலிட்டிக்கலாக நல்ல ஆர்கனைசர்ஸை தான் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி அம்மா அவர்கள் ஒரு 4-5 மந்திரிகளை கூட வச்சுட்டு மற்றவங்களெல்லாம் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. அதில் பன்னீர்செல்வம் வந்து அன்னைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சதுனால அடுத்த இடத்துல இருந்த பழனிசாமியை உருவாக்குறோம். பதவி கொடுத்த பிறந்தாலும் ஒருத்தரோட கூட தெரியும் ராஜதந்திரியா.
ராஜதந்திரம்னா நேர்மையான முறையில் வியூகங்களை எடுத்து திட்டம் தீட்டி இன்னொரு நாட்டை ஆள்றது தான் ராஜதந்திரம்னு நான் பார்த்துருக்கேன். தவிர இதே மாதிரி சூழ்ச்சி செய்து நயவஞ்சகமாக காசை கொடுத்து ஒவ்வொரு நபரையும் வாங்கி இது ஐபிஎல்லாம் அன்றைக்கி அதான் சொன்னேன், ஐபிஎல்ல அதை பிளேயர்ஸை செல் பண்ணுறாங்களா, அது மாதிரி கோடிக்கணக்கிலேருந்து 4 கோடி 5 கோடியிலேருந்து 25 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 கோடி வரைக்கும் பணம் கொடுத்து நிர்வாகிகள்லாம் தான் பக்கம் எடுத்து நிர்வாகிகளை எதிர்த்து ஒருத்தர் பொதுச்செயலாளரோ இல்லை தலைமை பதவிக்கு வர முயற்சி செய்கிறது ஒரு கட்சியில் நான் முடிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறா. அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப அது அருவிற்கத்தக்கதாக இருக்குது. ரியலாக இருந்தால் தான் சொன்னேன், தலைவர் எப்படி சொல்லியிருக்காரு, ஓட்டு பெட்டி வச்சு உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லாரும் வாக்களிக்கிட்டோம், எல்லாரும் உறுப்பினர் தானே, அதில் வந்து மெஜாரிட்டி வந்து வரட்டும். கடவுள் தீர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, கடவுள் நேராக வந்து தீர்ப்பு கொடுப்பாருங்கிறது. இப்போ நீதிமன்றத்தில் போய் பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்தார், அவரால் பாதிக்கப்பட்ட பன்னீர்செல்வம் அதில் நீதிமன்ற தலையிட்டு அதை 23 தீர்மானங்களை தான் நகர்த்தணும் நிறைவேற்றணும் சொல்லிட்டாங்க. இப்போ பழனிசாமி எப்படியாவது பழகிக்கு வந்துடணும், அவருக்கு தான் மெஜாரிட்டி இருக்கலாங்க, இருக்குங்க பணம் கொடுத்து காசு கொடுத்து நிர்வாகிகளை அவர் தக்க வச்சுக்கணும். நீங்க பத்திரிகையாளர் கட்சியில இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு தெரியவில்லை, ஏன்னா ஆத்தென்டிசிட்டியா இருந்தா நான் எதாவது சொல்லுவேன் ஆமா அப்படின்னு சொல்லுவேன். முன்ன பன்னீர்செல்வம் நீங்க கேட்டீங்க அப்புறம் அதுல டெல்லி இருக்காருன்னு, அவரு திரு குருமூர்த்தி நான் சொல்லிதான் அவர் வந்து அன்றைக்கி தர்மயுத்தம் தொடங்கினார்னு சொன்னதுனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க இருக்காங்கன்னு. அதே மாதிரி இவர் சொல்கிறார் பிரைம் மினிஸ்டர் சொல்லி தான் நான் வந்து இதில் போய் பழனிசாமி சேர்ந்தேன்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. அது மாதிரி இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், இது இவர்கள் சண்டை. அவங்க சொல்லி இவர் வந்து ஒத்த தலைமை கோசிட்டாங்க இதில் பொது அதெல்லாம் கட்சி மீட்டிங்கில் ஆரம்பித்தார் அந்த மூர்த்தி மாதவர மூர்த்தியை விட்டு பேச விட்டது டெல்லி சொல்லிங்கிறீங்களா, இல்லை டெல்லி யாருக்கு ஆதரவாக இருக்குங்கிறீங்க, இன்னும் இருக்காங்களே அவங்க எப்போ உரிய நேரத்தில் அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி வந்தார்ல இதில் பெங்களூர்லேருந்து எங்கள் சித்தி வர்ற அன்னைக்கு அதே மாதிரி அதே மாதிரி வருவாங்க அவங்க தேவைப்பட்ட மக்களுக்கு தான் எல்லாம் விட்டு உங்க டிவிக்கள்ல தான் 24 மணி நேரம் எதாரும் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்து அதான் சொல்றாங்களே. என்கிட்ட நடுநிலையா உள்ளவங்க அம்மா புரட்சி தலைவர் மேல அனுதாபம் உள்ளவங்க அவங்களுடைய அபிமானிகள் நீங்க முன்ன கட்சி ஆரம்பிச்சப்ப நான் சொன்னேன், நீங்க நான் கூட ஏன்னா இவர் கட்சியை விட்டு வெளியில போய் அந்த கட்சியை மீட்டெடுப்பேங்கிறாரு அப்படின்னு யோசிச்சோம், நீங்க செய்தது சரியான முடிவு தான் அப்படின்னு நிறைய பேர் என்று சொல்கிறாங்க. இந்த நரி கூட்டத்தில் போய் நம்மளால் முடியாது, நம்ம அம்மா வந்து இது மாதிரி நம்மளெல்லாம் தயார் பண்ணலை, அதனால் நம்ம நேர்மையான முறையில் போராடி வருவோம், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு இன்னும் அங்கே இல்லை பழனிசாமி மேலேயோ இல்லை பன்னீர்செல்வம் மேலேயோ இல்லை ஜெயக்குமார் மேலேயோ இல்லை சிவி சண்முகத்து மேலேயோ இல்லை வேலுமணி மேலேயோ தங்கமணி மேலேயோ எந்த மணி மேலேயும் தனிப்பட்ட விரோதமோ கோபமோ கிடையாது. அது பாவம் அவங்களுடைய குணம் அப்படி, நான் அதான் பெருசாக எடுத்து போட்டேன். அவங்க எனக்கு ஒருத்தர் எதிரியாக நினைக்கணும்னா அவங்க அதுக்கான தகுதியை வந்து இருக்குன்னு நினைப்பேன். நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்காங்க, அமைதியாக ஒன்று இதே பண்ணல, அமைதியாக அது அந்த தொண்டர்கள் விரும்பினா வந்துட்டு போட்டுருக்கேன், எல்லா விலைக்கு போகலங்க 5 வருஷம் அவங்க எது தானே போராடிட்டு இருக்கோம் என்ன கேக்குறாரு பிரதர். சார், ஒருங்கிணைந்த அதிமுக தான் வந்து திமுக வந்து எதிர்கொள்ள முடியும், இதான் கடந்த காலத்துல நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்போ தொடர்ச்சியா ஒரு 5 வருஷமா அதிமுக வந்து 2 பிரிச்சிருக்குது, வருஷம் எல்லா தேர்தல்லையும் வந்து திமுக ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இது எப்ப சார் முடியும், இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா? காலம் பதில் சொல்லும், தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு பதில் சொல்லும்,
ஏன் வந்து அதே மாதிரி தான் சரித்திரம் வந்து திரும்பிகிட்டே இருக்குன்னு ஆசையே இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரவு மக்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வரலாமே, திமுகவுக்கு எதிரான அணியாக நாங்கள் இப்போ ஏற்கனவே போராடிட்டு இருக்கோம். இப்போ அதில் நாங்கள் இப்போ கூட இந்த தேர்தலெலாம் நாங்கள் தானே போட்டி போடுறோம், அவங்கெல்லாம் போட்டி போடுறதாவே தெரியல. அவங்க போட்டி போட்டாலும் சுயேட்சையில் போட்டி போடுறாங்க உங்களுக்கு வளருவோம், அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வர்றோம். நான் வந்து பலமுறை சொல்லிட்டேன், என்னால் திமுக ஆட்சிக்கு வர அது காரணமா இருக்க மாட்டேன், அதுக்காக நான் எந்த தியாகமும் செய்வேன்னு சொல்லி பொதுக்குழுல பேசினேன். அதுக்கு காதல உழுவ வேண்டிய காதல உழுவுல நான் என்ன பண்றேன். இப்போ கேட்டிக்கல, அந்த கட்சியை பற்றி கேட்டிக்கல அதுக்கு பதிலாக தான் புரியுதா? அது வந்து போன தேர்தலில் போய் அது எல்லாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். சார், தேசிய அளவில் அமமுகவோட பார்வை என்ன சார்? தேசிய அளவில் அமமுகவோட பார்வை என்ன? காங்கிரஸ் பக்கமா இல்லை பாஜக பக்கமா இல்லை கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் இருக்குது? ஏன்னா வந்து நாட்டில் வந்து இப்போ நிறைய மத பிரச்சனைகள், இன்னொன்று இப்போ ஒரு பொருளையை கிளப்பி விடுறாங்க, இவர் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக பேசுறது இல்லை. நான் எப்பயுமே இப்போ இங்கே இருக்கிற திரு ஸ்டாலின் அரசாங்கம் இருந்தாலும் அவங்க தவறு செய்தால் தான் தவறுனு சொல்ல முடியுமே தவிர, நான் அதே மாதிரி வகை அரசியல்வாதி கிடையாது. ஒரு திட்டம் சரியாக இருந்தால் சரியாக இருக்குன்னு சொல்லுவேன். இப்பயும் சொல்கிறேன், மத்தியில் 2024 தேர்தலுக்கு முன்பு 2023 நவம்பர் டிசம்பரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சரியான நிலைப்பாட்டை எடுப்போம், யாருக்கு எங்கள் ஆதரவுங்கிறத தெரியும். ஏன்னா நாங்கள் ரீஜினல் பார்ட்டி தான்,